ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேயை பேசுகிறேன் இன்னைக்கு கூட ரெண்டு முக்கியமான விஷயங்கள் மைடியா பார்க்க போகிறோம் ஒன்று வந்து உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளும் எப்படிப்பட்ட உதவிகளை இந்தியாவுக்கு செய்ய முன் வந்திருக்கு அதே நேரத்தில் இந்த சைனா என்ன சொல்லியிருக்கு மருந்துக்கான விலைகளாக இருந்தாலும் சரி வரிகளாக இருந்தாலும் சரி மற்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் சைனா போட்டுருக்கு அது என்னது எப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் சைனா போட்டிருக்கு இது சரியா தவறா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய கோவிட் நெருக்கடியை எதிர்த்து போராடும் நேரத்தில் அதிகமான நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்கவும் உதவி செய்யவும் முன்வந்துள்ளது நம்ம நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம் நமக்கு யாருடைய உதவியுமே தேவையில்லை அப்படின்னு அமெரிக்கா கூட ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம் ஆனால் அவர்கள் கூட இப்ப உதவி செய்ய முன் இந்தியாவின் பிரதமரே ட்வீட் செஞ்சுட்டாப்புல நம்ம நாட்டில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த மொய் வைக்கிற பழக்கம் அப்படின்னு இருக்குது தெரியுமா யாராவது ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சாங்கன்னா நம்ம திருப்பி செய்யும் போது ஒரு நூறு அல்லது ஐநூறு ரூபாய் ஏன் ஒரு சில பேர் ஒன்றுக்கு ஒன்றாக ஆயிரம் ரூபாய் கூட அதிகமாக வச்சு கொடுப்போம் அது மாதிரி தயவு செய்து நம்ம எல்லாருமே உலகில் இப்போதைய சூழ்நிலையில் எந்தெந்த நாடுகள் இந்தியாவுக்கு உதவ முன் வந்திருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்தியாவின் ஒவ்வொரு தனி மனிதன் குடிமகன் என்ற உரிமையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது போது இவர்களுக்கு திருப்பி அவங்க செஞ்ச உதவியை நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு பெருமை இப்போது நமது நாட்டில் தினசரி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட கோவிட் நோயாளிகள் பதிவாகிட்டே இருக்காங்க உலகளவில் இந்தியாவுக்கு உதவிகள் வருது அதே நேரத்தில் பல தனியார் நிறுவனங்களும் உதவிகளை அறிவித்துள்ளது மைக்ரோசாஃப்ட் கூகுள் அப்படின்னு பல உதவிகள் மழை மாதிரி பொழியுது அமெரிக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற இந்தியாவின் நட்பு நாடுகள் இந்தியாவுக்கு சிங்கப்பூரில் இருந்து நான்கு ஆக்சிஜன் இந்திய விமானப்படையால் போன வாரம் சனிக்கிழமை கொண்டு வரப்பட்டது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் ஐநூற்றி பதினாறு பைபேப் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவைகள் சிங்கப்பூர் கொடுத்து உதவ உள்ளது இதில் ஐநூறு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் இருநூறு பைபேப் மிஷின்ஸ் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டுள்ளது சிங்கப்பூர் எம்பசி அவர்களது ட்வீட்டில் இந்தியா தனியாக இல்லை நாங்கள் இதை ஒன்றாக போராடுவோம்னு சொல்லியிருக்காப்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து இந்திய விமானப்படை ஏழு எம்டி கிரையோஜெனிக் ஆக்சிஜன் கண்டெய்னர் கொண்டு வந்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவு அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் சயித் அல் நஹியான் சனிக்கிழமை எப்போதும் போல் நாம் ஒன்றாகவே இருப்போம் கவலை வேண்டாம்னு சொல்லியிருக்காப்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள புர்ஜ் கலிஃபா ஏடிஎன்ஓசி போன்ற உலக புகழ்பெற்ற கட்டிடங்கள் ஸ்டே ஸ்ட்ராங் இந்தியா டேக் செய்தியுடன் இந்தியாவின் தேசிய கொடியின் வண்ணங்களில் இந்த கோபுரங்கள் லைட்டர் லைக் ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அறுநூறு வென்டிலேட்டர்ஸ் மற்றும் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் மெஷின்களை இந்தியாவுக்கு அனுப்புவதாக இங்கிலாந்து கூட சொல்லி அதில் முதல் டெலிவரி இன்று காலை வந்துவிட்டது காற்றில் இருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுக்கக்கூடிய நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் நூற்றி இருபது நான் இன்வேசிவ் வென்டிலேட்டர்ஸ் மற்றும் டுவெண்டி மேனுவல் வென்டிலேட்டர்ஸ் உள்ளிட்ட உதவிகள் இந்த வாரம் இந்தியாவை வந்தடையும் பிரதமர் ஜான்சன் போரிஸ் சொல்லி இருக்காரு கோவிட் நைன்டீனுக்கு எதிரான போராட்டத்தில் இந்த மிகவும் கவலைக்குரிய நேரத்தில் நாங்கள் இந்தியாவுடன்

அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்படும் ஏற்கனவே நியூயார்க்கிலிருந்து ஏர் இந்தியாவால் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு அமெரிக்க ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் சர்ஜன் ஜெனரல் துணை செயலாளர் ஆகியோரின் ட்வீட்டுகள் இந்தியாவுக்கு ஆதரவை காட்டியுள்ளது தலைவர் ஜோ பைடன் கடைசியா சொல்லியிருக்காப்ல தொற்று நோயின் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்ட போது இந்தியா அமெரிக்காவிற்கு பெரிய உதவியை அனுப்பியது போலவே இந்தியாவுக்கு அதன் தேவை நேரத்தில் உதவ நாங்கள் உறுதியாக உள்ளோம்னு சொல்லியிருக்காப்ல இதுதான் ஏன் சீக்கிரமா சொல்லல அப்படின்னு நம்ம நேற்று எல்லாருமே கவலைப்பட்டோம் அடுத்தது பிரான்ஸ் ரஷ்யா இரண்டு நாடுகளும் தான் முதன் முதலாக இந்தியாவுக்கான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் இரண்டு முக்கியமான நாடுகள் அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியம் அவர்களுடைய உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல டென்மார்க் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளின் உதவியும் மழை போல பொழிகிறதுன்னு சொல்லலாம் சவுதி அரேபியா எண்பது மெட்ரிக் டன் ஆக்சிஜனை குறைந்த விலைக்கு அனுப்பியுள்ளது ஈரான் நாட்டு தலைவர்கள் கைப்பட எழுதி ஒரு அன்பு கடிதத்தை அனுப்பியுள்ளார்கள் ஜப்பான் அதன் மானிய உதவியின் கீழ் ஆக்சிஜன் ஜெனரேட்டர்களை வழங்க தயாராகி வருகிறது ரஷ்யாவின் உதவி பற்றி நம்மால் பேச முடியாத அளவுக்கு செய்து நம் அனைவரையுமே வாயடைக்க வைத்து ரஷ்யா ஆஸ்திரேலிய அமைச்சரவை இந்தியாவுக்கு ஆதரவை அறிவிக்கும் என்று தெரிகிறது மிக விரைவில் அது கூட வெளிவரும் கனடா நாடு கூட உதவிகளை அனுப்ப முன் வந்துள்ளதாக செய்திகள் வருகிறது கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மார்க் கார்னோ ட்வீட் செய்திருக்காரு கோவிட் நைன்டீன் தொற்று நோயின் பேரழிவுகரமான புதிய அலையை எதிர்கொண்டுள்ள இந்திய மக்களுடன் எங்கள் எண்ணங்கள் உள்ளது கனடா ஆப்கானிஸ்தான் பூட்டான் போன்ற நாடுகளும் இந்தியாவுக்கான உதவிக்கான திட்டங்களை தீட்டி வருவதாக செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இதற்கிடையில் ஒரு சில பேரை திருத்தி நல்ல வழியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம் சைனாவின் அரசு நடத்தும் சிச்சுவான் ஏர்லைன்ஸ் இந்தியாவிற்கு வரும் அனைத்து சரக்கு விமானங்களையும் பதினைந்து நாட்களுக்கு நிறுத்தி வைத்தது ஒரு பக்கம் கோவிட் நைன்டீன் பரவலால் தற்போது ஏற்பட்டுள்ள சிக்கலை சமாளிக்க இந்தியாவிற்கு உதவ சைனா மீண்டும் தயாராக இருப்பதாக செய்திகளை அனுப்பிவிட்டு சைனாவில் உள்ள ஆக்சிஜன் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் ஒரு சில மருத்துவ பொருட்களை விற்கும் சைனாவின் தனியார் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் தொற்று நோய் நிலைமை பற்றி சைனா நெருக்கமாக கவனித்து வருவதாகவும் இந்தியாவில் மோசமடைந்து வரும் நிலைமைக்கு நாங்கள் எங்கள் அனுதாபங்களை வெளிப்படுத்துவதாகவும் சொன்ன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங் வெங் செய்தியாளர்களிடம் பேசும்போது சரக்கு விமானங்களை நிறுத்தப்பட்டது பற்றி கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்கவில்லை இந்தியா எதிராக போராடும் இந்த தருணத்தை எங்களுக்கு கிடைத்த முதல் வாய்ப்பாக கருதி இந்தியாவிற்கு உதவ நாங்கள் தயாராக உள்ளோம்னு சொல்லிட்டு இந்த மருந்துக்காக தடை போடுறது எப்படி நியாயமாகும் சொல்லுங்க சைனா இந்தியாவுக்கு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்களை வழங்க தொடங்கிவிட்டதாக செய்திகள் வருது எண்ணூறு ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் இன்று ஹாங்காங்கில் இருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது இன்னும் ஒரு வாரத்தில் மேலும் பத்தாயிரம் கான்சென்ட்ரேட்டர்ஸ் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் கொண்டு வரப்படலாம் என்று நம்பப்படுகிறது அதெல்லாம் ஒரு பெரிய உதவி நடந்துச்சுன்னா அவசர தேவைகளுக்காக சைனாவும் இந்தியாவும் ஒன்றாக செயல்படும்னு செய்தி அனுப்பிக்கிட்டே இருக்கு சைனா இந்தியாவின் தற்போதைய நிலை பற்றி ஜிங்பிங்கிடம் கேட்டபோது வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு தேவையான ஆதரவையும் உதவியையும் வழங்க சைனா தயாராக உள்ளது ஆனால் அதற்காக இந்தியா எங்களது ஒரு சில கோரிக்கைகளை ஒத்துக்கொண்டால் மட்டுமே நாங்கள் எங்கள் திறனுக்கு ஏற்ப உதவிகளை சிறந்த முறையில் தர முடியும்னு சொல்லியிருக்காப்ல இவெல்லாம் மனுஷனா பாருங்க இப்போ இந்த நோயின் நிலவரத்தை பயன்படுத்தி சைனா உற்பத்தியாளர்கள் இந்தியாவுக்கான மருத்துவ பொருட்களின் விலைகளை உயர்த்தியது மட்டுமல்லாமல் சைனா அரசு ஒரு சில புதிய வரிகளை நிர்மாணித்துள்ளது இதை பற்றி ஜிங்பிங்கின் கருத்து ஒரு கொடூரமான கருத்தாக எனக்கு தெரிகிறது தலைவர் சொல்றாரு சைனாவிலிருந்து மருத்துவ பொருட்களை வாங்க இந்தியா தயாராக இருப்பதால் இது ஒரு வணிக நடவடிக்கையாக அதாவது பிஸ்னஸாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்தியா ஒரு சில குறிப்பிட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே சைனா உதவ தயாராக உள்ளதுன்னு சொல்லியிருக்காப்புல அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய குவாட் நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு இந்தியாவுக்கு அதிகமாக உதவவில்லையே என்ற கேள்விக்கு ஜின்பிங் இந்த பிரச்சனையில் அனைத்து நாடுகளும் ஒன்றாக இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு வரிய அதிகப்படுத்துறது எப்படி நியாயமாகும் சொல்லுங்க நாம் ஒன்றாக இணைந்து வைரசுக்கு எதிராக போராட வேண்டும் இப்போது அனைத்து மனித குலத்திற்கும் பொதுவான எதிரியாக மாறிய இந்த வைரஸை தோற்கடிக்க அனைத்து நாடுகளும் ஒன்றாக செயல்பட வேண்டிய தேவை வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காப்புல ஜிங்பிங் ஆனால் அதே நேரத்தில் சைனாவின் அரசு நடத்தும் விமான நிறுவனமான சிஞ்சுவான் ஏர்லைன்ஸ் இந்தியாவிற்கு பல இடங்களுக்கு வர வேண்டிய சரக்கு விமானங்களை ஏன் நிறுத்தி வைத்துள்ளதுன்னு கேட்ட கேள்விக்கு ஜிங்பிங் பதில் சொல்லவே இல்லை அடுத்த பதினைந்து நாட்களுக்கு விமானங்களை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டது அந்த தடை இன்று காலையில் நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று என்னால் இதுவரைக்கும் நிறுவனமாக சொல்ல முடியலை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் சைனாவிலிருந்து ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்களை வாங்க முயற்சிக்கும் நமது நாட்டு மருத்துவ அமைப்புகளுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக உள்ளது சைனா உற்பத்தியாளர்கள் மருந்து பொருட்களின் விலைகளை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவிகிதம் வரை உயர்த்தியுள்ளதாக புகார்கள் வருகிறது இந்தியாவுக்கான வரி கட்டணங்கள் இருபது சதவிகிதத்திற்கும் அதிகமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று ஷாங்காய் தளத்தை சேர்ந்த சரக்கு அனுப்பும் நிறுவனமான சைனோ குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் சித்தார்த் சின்ஹா என்பவர் சொல்லியிருக்கார் சென்ற வருடம் நவம்பர் முதல் சைனா இந்தியர்களுக்கான விசாக்களை நிறுத்தி வைத்துள்ளது மற்றும் விமானங்கள் தடை செய்யப்பட்டதால் எம்பசி தூதர்களை தவிர இந்தியாவிலிருந்து சைனாவுக்கு யாருமே பயணம் செய்ய முடியவில்லை ஆனால் அதே நேரத்தில் கப்பல் சேவைகளை தவிர சைனாவின் சரக்கு விமானங்கள் அவர்களின் மிகவும் லாபம் கொடுக்கக்கூடிய மொபைல் போன் பார்ட்ஸ் போன்ற பல சைனா ஏற்றுமதிகள் இந்தியாவிற்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு சைனா சப்ளையர்கள் இந்த தொற்றுநோய் காலத்தின் அவசர நிலையை பயன்படுத்தி அதை பணமாக்குவதற்கு முயல்கிறார்கள் அதனால்தான் இந்த கடுமையான விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது என்ன ஒரு மனிதாபிமான மற்ற செயல் பாத்தீங்களா ஆனால் இந்தியாவுக்கு ஆதரவு மற்றும் உதவிகளை செய்ய அதிகாரப்பூர்வ அறிக்கைகளின் பின்புறத்தில் இந்தியாவுக்கு வர வேண்டிய சரக்கு விமானங்கள் நிறுத்தப்படுவது இந்திய அதிகாரிகளுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்தியா மட்டுமல்ல இன்று உலகமே ஒரு பெரிய ஆச்சரியத்தில் உள்ளது சைனாவை பற்றி இவனை என்ன பண்றதுன்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல சொல்லுங்க மறந்துடாதீங்க சைனாவை தவிர உலக நாடுகள் அனைத்து நாடுகளுமே இந்தியாவோடு துணை நிற்க தயாராகிவிட்டது இது ஒரு வார் ஃபுட்டிங் அடிப்படையில் இந்தியாவுக்கான உதவிகள் வந்துகிட்டே இருக்கு இந்தியாவை யாருமே கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் நம்ம எல்லாருமே இருக்கணும் இந்த நோயை வீ வில் டிஃபீட் ஓகே தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல் அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் ஸ்டே ஃபிட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யூர் லைஃப் உங்கள் லைஃப்பில் என்ன வேணும்னாலும் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நடக்கும் சரியா ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ